வானில் விமானத்தை வேடிக்கை பார்த்த இந்த சிறுவர்கள் இன்று அதே விமானத்தில் ஆகாயத்தில் பறந்து பூமியை பார்க்கும் அற்புத வாய்ப்பு கிடைத்தது. ஆம், ரெயின்டிராப்ஸ் என்ற சமூக அமைப்பு அண்மையில் சென்னையில் உள்ள ஆதரவற்றோர் இல்லங்களில் ஆய்வு நடத்தியது. அங்கு வசிக்கும் பல குழந்தைகளுக்கு தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது விமானத்தில் பறக்க வேண்டும் என்பதே கனவாக இருந்தது. அவர்களின் கனவை நனவாக்க ரெயின்டிராப்ஸ் அமைப்பு சத்தியபாமா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து வானமே எல்லை என்ற ஒருநாள் விமான பயணத்திற்கு ஏற்பாடு செய்தது. சென்னையில் உள்ள பல்வேறு இல்லங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 26 குழந்தைகள் இன்று காலை சென்னையிலிருந்து கோவைக்கு விமானத்தில் புறப்பட்டனர். சீட் பெல்ட் அணிந்ததும் கிளம்பிய விமானம் ரன்வேயில் ஓடியது, மேல் எழும்பியது, மேகத்திற்கு மேல் மிதந்தது, ஆகாயத்தில் பறவையாய் பறந்து பூமியை பார்த்து ரசித்தது என சென்னையிலிருந்து கோவை விமான நிலையம் வந்து தரை இறங்கியது வரை சிறார்கள் நொடிக்கு நொடி த்ரில்லாக அனுபவித்தனர். கோவை வந்திறங்கிய மாணவ மாணவியரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சமீரன், மாநகராட்சி ஆணையாளர் பிரதாப், வருவாய் பிரிவு அதிகாரி பூமா ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம கோவையிலிருந்து இதே போல் ஒரு 35 குழந்தைகளை சென்னையில் கூப்பிட்டு போனோம். ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே போய் சென்னையை சுற்றி காமிச்சு திருப்பி கொண்டு வந்துட்டோம். இன்றைக்கி சென்னையிலிருந்து 26 குழந்தைகள் இங்கே வந்திருக்கேன். நாங்கள் வந்து நம்ம உபச்சாரபூர்வம் நம்ம கோவையின் உபச்சாரம் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வரவேற்றிருக்கோம். இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை மிகப்பெரிய லெவலில் ஊக்கப்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு தான் வந்து இந்த குழந்தைங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து இவங்களால எல்லாமே சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி அவங்கள எல்லாரையும் அவங்களோட மிகப்பெரிய கனவான ஃப்ளைட்டில் போகணுன்ற ஒரு ஆசையை வந்து இன்றைக்கி நிறைவேற்றியிருக்கோம். மை நேம் இஸ் மோனிகா. ஐ ஆம் ஸ்டடிங் இன் லாயலா காலேஜ். ஐ ஆம் அ ட்ரான்ஸ்ஜெண்டர். என்னை படிக்க வைக்கிறது வந்து ட்ரான்ஸ் கம்யூனிட்டி பீப்பிள் தான். நான் என்னை படிக்க வைக்கிறது வந்து ட்ரான்ஸ் கம்யூனிட்டி பீப்பிள் தான். எங்கள் ஆயான்னு சொல்லுவாங்க, சுதா ஆயான்னு. அவங்களும் என் மம்மியும் எங்கள் ஆண்டி எங்கள் அத்தைங்க வந்து என்னை படிக்க வைக்கிறாங்க. ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா தான் இருந்தது. பின்னர் அவர்களுக்கு கோவை அறிவியல் மையம், ஜிடி நாயுடு அருங்காட்சியகம் மற்றும் ஐ லவ் கோவை பூங்காவிற்கு அழைத்துச் சென்றனர். நீங்கா நினைவுகளுடன் மாணாக்கர்கள் கோவையிலிருந்து ரயிலில் சென்னைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர்.